அடுத்ததாக நம்ம என்டிஎஃப் சம்பந்தமான சில அறிவிப்பு என்னென்னு கேட்டால், இப்போ வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள் வந்து அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேள்விகளை வாங்கி அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் என்கிற அடிப்படையில் அமெரிக்காவால் சகோதரர்கள் வந்து ஒரு ஏற்பாடை முன்னெடுத்தாங்க. அதை பார்த்துவிட்டு முன்மாதிரியாக கொண்டு தம்மாமில் உள்ள சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட கேள்வியை வாங்கி அதை ஒரு நேரம் அறிவித்து அந்த கேள்வி பதிலை நம்ம நடத்தியிருக்கிறோம். இதே மாதிரியான ஏற்பாடுகள் வந்து குவைத்தில், அமீரகத்தில், யுஏஇலாம் நடத்தலாம் என்று ஒரு திட்டமிட்டு நினைஞ்சிருக்கிறோம்னு கேட்டால், அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்வதாக இருந்தால், நீங்கள் கேள்வியை கொடுப்பதற்கும் அல்லது உங்கள் பகுதியில் பயான் பண்ணுவதற்கும் உங்கள் பகுதியில் ஜும்மாக்கள் நடத்துவதற்கும் அதற்கு நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால், குவைத்து மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தலைவர் வந்து திருமங்கலக்குடி இல்லியாஸ் அவர்கள், எஸ்எம் இல்லியாஸ் அவர்கள் அதனுடைய குவைத்து மண்டலத்துக்கு தலைவராக இருக்கிறார் என்டிஎஃப்டைய. அவருடைய நம்பர் வந்து 6961-9171, கோடோடு சேர்த்து சொன்னோம்னா 00965. நமக்கு நம்ம இங்கேருந்து அனுப்புகிறதா இருந்தால் அந்த நம்பர் தேவைப்படும். லோக்கலில் உள்ளவங்களுக்கு அந்த முதல் 5 நம்பரை கழிச்சிக்கலாம். அங்கே உள்ளவங்களாக இருந்தால் 6961-9171 இந்த நம்பரில் வந்து திருமங்கலக்குடி இல்லியாஸ் இவர் குவைத்து மண்டல தலைவர், இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் செயலாளர் வந்து மண்டல செயலாளர் வந்து அம்மாபேட்டை அப்துல்லா அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய நம்பர் வந்து 6168-253. இந்த நம்பருக்கு நீங்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் என்ன செய்யலாம், அணுகலாம். அதே மாதிரி பாமினி எஸ்எம்ஆர் அகமது அவர்கள், அவர்கள் வந்து பொருளாளராக இருக்கிறார் மண்டலத்துக்கு, அவருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வதாக இருந்தால் 9947085800 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இது குவைத்தில் மண்டல வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் கேள்வியை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சந்தேகங்கள் கேட்பதாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் நாட்டில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைண்டு, அதற்கு நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தாலும் சரி, இந்த மண்டல நிர்வாகிகள் அனுப்புனீங்கன்னா அவங்களால் இயன்ற அளவுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சு தருவாங்க. அதுபோக வந்து அந்தந்த கிளைகளுக்கு நம்ம பொறுப்பாளர் போட்டிருக்கிறோம். அபு ஹலீஃபாங்கிற ஒரு கிளை கோயத்தில், அதில் வந்து திருமங்கலக்குடி எஸ் எம் இல்லியாஸ் அவர்களை அந்த கிளையோடு நீங்கள் பணி இணைந்து செயல்படுவதாக இருந்தால் அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி மாங்காஃப் கிளைன்ற ஒன்று இருக்கிறது, அந்த கிளையில் வந்து அம்மாபேட்டை அப்துல்லா அவர்கள் இருக்கிறார்கள், அவரை தொடர்பு கொள்வதாக இருந்தால் 6618253 நம்பரில் நீ தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி வந்து சுலபிகாத்துன்னு ஒரு கிளை இருக்கு போல இருக்குது, அந்த கிளையில் நீங்கள் பணியாற்றணும் அல்லது தவா பண்ணணும், ஜும்மா நடத்தணும், பயான் பண்ணணும், பெண்கள் பயான் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் விரும்பினால் எஸ்எம்ஆர் அகமது பாமினி திருத்தறிப்பூண்டி அவங்களுடைய நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த நம்பர் 9470858800 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தாவா வகையில் எல்லா விதமான ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதே மாதிரி சபஹியா கிளை, அந்த கிளை வந்து முஜிபுர் ரஹ்மான் வாழ்க்கைங்கிற ஊரை சேர்ந்தவர், முஜிபுர் ரஹ்மான்கிற சகோதரர் வந்து அந்த கிளைக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். அவருடைய நம்பர் வந்து 9443490909 நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் அங்கே தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி அதே குவைத்தில் வந்து பயான்னு ஒரு ஏரியா இருக்குது போல இருக்குது, பயான் கிளை, அந்த கிளையில் வந்து ராசிக் அகமது அவர்கள் பொறுப்பாளராக இருக்கிறார்கள், அவர் தொண்டியை சேர்ந்தவர், அவருடைய நம்பரு 6770520 நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த பயான் கிளைங்கிற பகுதியில் உள்ளவங்க தாவா விஷயத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், வேண்டிய ஒத்துழைப்பை வாங்கி கொள்ளலாம், கொடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி சால்வா கிளை குவைத்தில் சால்வா கிளை வந்து வளநாட்டை சேர்ந்த ஜஃபருல்லா அவர்கள் வந்து அதன் பொறுப்பாளராக இருக்கிறார்கள், அவருடைய நம்பர் 7667208700 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சால்வா கிளை பகுதியில் இருக்கிற சகோதரர்கள் குவைத்தில் தொடர்பு கொள்ளலாம். இந்த கேள்வி கேட்குற விஷயத்தையும் தொடர்பு கொள்ளலாம், மற்ற எல்லா தாவா பணிகளுக்கும் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி தஹார் கிளை அப்படின்ற ஒரு கிளை இருக்கிறது, அவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த இஸ்மாயில்ங்கிற சகோதரர் அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு, அவருடைய நம்பர் 6703510102 அப்படிங்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அந்த இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரீபு சுலபிகாத் கிளை, இந்த சுலபிகாத்துக்கு பக்கத்தில் உள்ள கிளைன்னு நினைக்கிறேன் அப்படி பேர், இதை வந்து பாமினியை சேர்ந்த முகமது பாதுஷா அவர்கள் அதன் பொறுப்பில் இருக்கிறாங்க, அது அவருடைய நம்பர் 5080702. இதே கிளைக்கு இன்னொரு பொறுப்பாளராக வந்து நம்ம பல்லாவரம் அப்துல்லா அவர்கள்
அப்துல்லா தலைநகரம்ன்ற அந்த முகநூலெலாம் இருப்பார், அந்த சகோதரர் சென்னையை சேர்ந்தவர். அவர் ரெண்டு பேரும் இதுக்கு பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பர் 6651580. இந்த நம்பர்களில் தொடர்பு கொண்டு கேள்வி இருந்தால் கேள்வியை கொடுக்கலாம். வேற ஒரு விஷயங்கள், தாவாகவாக மக்கள்கிட்ட சீர்திருத்தம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்கள தொடர்பு கொள்ளலாம். இது வந்து குவைத்தில் உள்ள மண்டலத்துக்கும் சொல்லியிருக்கிறோம், குவைத்தில் உள்ள கிளைகளுக்கும் சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக அமீரகம், அமீரகம்னா யுஏஇ, யுஏஇன்னா துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அஜ்மான், அல்லைன் அந்த இருக்கிற அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பேர் அமீரகம். அந்த அமீரகத்தினுடைய பொறுப்பாளராக மூன்று சகோதரர்கள் இருக்கிறாங்க. தலைவர் இமாம் அலி இருக்கிறார். அவர் வந்து நம்பர் வந்து 2348757, அந்த கோடு கழிச்சிட்டு பார்த்தோம்னா 97150 2348757ங்கிறது இமாம் அலி அந்த சகோதரருடைய நம்பரு. இவர் மூமின் பில்லா அந்த சகோதரர் இருக்கிறாரு. இவர் வந்து ஃபசுலுல்லாஹி அவருடைய மகன். இவர் வந்து இவருடைய நம்பர் என்னென்னு கேட்டால் அந்த கோடு போக 97150க்கு அப்புறம் 7552340 இருக்கிறது. அதே மாதிரி செய்யத் அலி அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய நம்பர் வந்து 9715667437. இது வந்து அமீரகத்தில் நீங்கள் மற்ற பகுதியில் கிளை அமைப்பதற்கு இதே மாதிரியான கேள்விகள் நிகழ்ச்சிகள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அமீரகம் சகோதரர்களுக்காகவே என்ன செய்வோம், அதே மாதிரி லைவ் நிகழ்ச்சி ஒன்று போட்டுருவோம், கோயத்துக்கு போடுற மாதிரி அதே மாதிரி போடுவோம் இன்ஷால்லா. அதுக்காக நீங்கள் தாவாவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து நம்ம மாநில செயலாளர் வந்து அதிரை ஃபாரூக் அவர்கள் அவங்க சொந்த வேலையாக ஒரு மாத விசாவில் வந்து சவுதிக்கு வந்திருக்கிறார்கள். சொந்த அதோட உம்ராவை முடித்து விட்டு அவங்க உறவினர்கள்லாம் இருக்கிறதுனால அங்கே தங்கி சொந்த வேலையாக வந்திருக்கிறார்கள். வந்த இடத்தில் வந்து நம்ம ஜித்தாவில் நம்ம சகோதரர்கள் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு இந்த நம்பரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அந்த சகோதரர் நீ என்ன செய்யலாம்னு கேட்டால், இது இந்தியாவுடைய நம்பர் தான், ஆனால் வாட்ஸ்அப்பு வேலை செய்யும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடலாம், 9698561674 இந்த நம்பருக்கு வந்து ஜித்தா பகுதியில் உள்ளவர்கள் உங்களுடைய நம்பரை அவருக்கு அனுப்பி நான் இந்த பகுதியில் இருக்கிறேன் என்று சொன்னால் அவரே உங்களை வந்து சந்திப்பார், எல்லாத்தையும் ஒன்று திரட்டுவார், ஒரு அசம்பிள் பண்ணி ஒரு இந்த தமாவ் மற்ற பகுதிகளெலாம் இருக்கிற மாதிரி ஜித்தாவிலையும் ஒரு நல்ல ஒரு செயல்பாடை உண்டாக்க முடியும் என்பதற்காக வேண்டி நம்மளும் கேட்டுக்கிட்டோம். நீங்கள் போனீங்களே ஒரு மாதம் சும்மா தான் இருப்பீங்க, அதை பயன்படுத்துங்களேன்னு கேட்ட அடிப்படையில் அவர் செய்வதாக சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இதை பயன்படுத்தி கொள்ளணும்.